நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு கிடையாது, தமிழக அரசு முக்கிய உத்தரவு. மகளிருக்கான ₹1000 உரிமைத்தொகை திட்டம் வரும் செப்டம்பர் 15 முதல் அமலுக்கு வருகிறது. அதற்காக இந்த நிதியாண்டில் ₹7000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டம் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் உரிமைத்தொகை வழங்கும் பணிகளில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த உரிமைத்தொகை வழங்க வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கப்படுகிறது. அதில் உரிமைத்தொகைக்கான விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை முகாமிற்கு வந்து கொடுக்கும் தேதி, நேரம் போன்ற விவரங்கள் இருக்கும். இந்த டோக்கன் வழங்கும் பணிகள் ஜூலை 20 முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த உரிமைத்தொகை பெறுவதற்கும் அல்லது ஏற்கனவே இருந்த ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்து புதிய ரேஷன் கார்டு பெறுவதற்கும் பலரும் விண்ணப்பித்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே மகளிர் உரிமைத்தொகை ₹1000 திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறும் வரைக்கும் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.